செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேணி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கார்த்திகை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த கார்த்திகை மாதம் என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால், இந்த மாதம் பௌர்ணமியன்று கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும். ஆகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் பௌர்ணமியன்று சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு கார்த்திகை மாதம், அதாவது கிருத்திகை மாதம் என்பது மருவி கார்த்திகை மாதம் என்று ஆயிற்று. இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு அம்சம் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு செய்ய செய்ய இந்த மாதத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோமவர விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. கார்த்திகை தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பான செயல். இதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் எல்லோருக்கும் நல்ல சிறப்பு முன்னேற்றம் ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். கிரகப்பிரவேசம், வீடு ஆரம்பித்தல், நாமகரணம், பும்சவனம், சீமந்தம், வளைகாப்பு, திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். சிலர் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் அவ்வாறு சாஸ்திரம் சொல்லவில்லை. இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் 10 நாள் தொடர்ந்து எரியும். ஆகவே தீபம் முடிந்து 10 நாட்கள் வரை எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரத்திய இந்த மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை உணாதபாத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்று இருப்பதனால் பிறருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. முக்கியமாக மனைவியுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கருத்து வேற்றுமை என்பது கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வரை நீடிக்கும். கார்த்திகை 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் வருவதனால் அதன் பிறகு மனைவியால் தன லாபத்தை அடைவீர்கள். மனைவி மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தேவையற்ற கோபங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே ராகுபவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் கார்த்திகை 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே அதன் பிறகு தனலாபம் இருக்கிறது. அதாவது கார்த்திகை 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தனலாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டியது அவசியம் கிடையாது. நல்ல பராக்கிரமம், செயல்பாடு, முன்னேற்றம் ஆகியவை உங்களுக்கு நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிதாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு இந்த மாதம் தோதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் படிப்புக்காகவும் அல்லது வேலைவாய்ப்புக்காகவும் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே எதிரிகளால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூல நீங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வரை இருக்கும். கார்த்திகை 18ஆம் தேதிக்கு பிறகு மனைவியின் ஆரோக்கியத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது. நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்கள் மனைவி தரசமயம் கர்ப்பத்தில் இருந்தால், அதாவது கர்ப்பவதியாக இருந்தால், அவர்களை எச்சரிக்கையாக பார்த்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான குருபான் விரயஸ்தானத்திலே இருப்பது சுப விரயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை விஷயமாக சுபகாரியங்கள் நடக்கும். தந்தைக்கு
சஷ்டியத்து பூர்த்தி போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கும். தொழில்ஸ்தலமான 10 இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தொழில்துறைய புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து துறையிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். லாபாதிபதி சனி பகவான் தொழில்ஸ்தலத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இவரே ஸ்தானத்தில் குருபவன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். சுபவரியங்கள் நடக்கும். முக்கியமாக கல்வி சம்பந்தப்பட்ட சுபவரியங்கள் இந்த மாதம் நடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த மாதத்திலே அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை என்று கைசிக ஏகாதசி. அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரியார் துளசி மாலையை அணிவித்து 11 தீபங்கள் ஏற்றி வைத்து 11 முறை வளம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் நசிந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் அடைகின்ற இன்னல்களுக்கு காரணம் நாம் செய்கின்ற தெரியும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்களே. இந்த பாவங்களெல்லாம் போக்கக்கூடிய ஏகாதசி இந்த கைசிக ஏகாதசி. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது. அது டிசம்பர் 4 அசுனி நட்சத்திரத்திலேயே இந்த கைசிக ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களில் கைசிக புராணத்தை படிப்பார்கள். அதை கேட்பதும் மிகவும் சிறப்பானது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 5 திங்கக்கிழமை என்று பரணி தீபம். அன்றைய தினம் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரணி தீபம் என்பது முன்னோர்களுக்காக வைக்கப்படுவது. 5 தீபங்கள் பஞ்ச தீபங்கள் ஏற்றுவார்கள். அதைத்தான் பரணி தீபம் என்று கூறுவார்கள். திருவண்ணாமலை பொறுத்தவரை அதற்கு அடுத்த நாள் காலையில் ஏற்றுவார்கள். ஆனால் வீடுகளிலே டிசம்பர் 5 திங்கக்கிழமை என்று பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் பரணி தீபம் ஏற்றி அன்றைய தினத்தில் துர்கை அம்மனுக்கோ அல்லது காளி அம்மனுக்கோ எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது. அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை 16 அல்லது 24 என்ற அளவில் இருப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அனங்க திரையோதசி என்று போடப்பட்டிருக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், முக்கியமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் அன்றைய தினம் ரதி மன்மதன் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்களில் ரதி மன்மதன் சிலை என்று இருந்தால் அங்கு சென்று வழிபாடு நடத்துவதும் மிகவும் சிறப்பானது. அவ்வாறு நடத்தினால் திருமணமாகாத பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். அடுத்து கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 6 செவ்வாய்க்கிழமை என்று கிருத்திகை விரதம். அன்றைய தினம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். அன்றைய தினம் விரதம் இருந்து மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு முருகனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு 6 சுமங்கலி பெண்களுக்கு வெட்டலைப்பாக்கு தட்சிணை கொடுப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெறுவார்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் முன்னேற்றங்களும் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அதாவது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான், உங்கள் ராசிக்கு 7 செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் சுக்கன் 7 இடத்திலும் பரிவர்த்தனம் அடைகிறார்கள். 1வது இடம் 7வது இடம் பரிவர்த்தனம் அடைவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இதற்கு முன்னாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் உங்கள் ராசிக்கு 2, 5 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக குழந்தைகளுடைய முன்னேற்றம் நன்றாக அமையும், தனப்பிராப்தியும் நன்றாகவே இருக்கிறது. இந்த புதன் கார்த்திகை 17 முதல் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கூட பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பண விஷயத்தில் சிறு தடைகள் ஏற்படுமானால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் குருபகவானுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தைரியமாக செயல்பட்டு எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4 இடத்திற்குரிய சூரியன் 8 இடத்தில் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சூரியன் புதன் சுக்கன் இருப்பது பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கார்த்திகை 17 முதல் 8 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். கார்த்திகை 17 தேதி முதல் ஒரு 13 நாட்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று முதன்மை மாணவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் கேது புகான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே அமையும். 7 இடத்தில் சூரியன் புதன் சுக்கன் இருப்பது கணவன் மனைவி கிடந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை அடைவீர்கள். நல்ல சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனைப்பெயரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருப்பது ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. 9 இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தந்தை நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தந்தை பெயரில் தொழில் செய்பவர்களும் தந்தையின் தொழிலை தானாக செய்பவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்குரிய சனி பகவான் 9 இடத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். எல்லா வகையிலும் லாபத்தை அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். 12 இடத்தில் ராகு இருப்பது தொழில் நிமித்தமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து ரிஷபராசிடே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். ரிஷபராசிடே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் December 6 செவ்வாய்க்கிழமையன்று கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற தினம். அதுவும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சேர்வது மிகவும் சிறப்பானது. முருகனை வழிபாடு செய்தால் காரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் December 7 புதன்கிழமையன்று எல்லா கோயில்களிலும் தானங்கள் தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் எல்லா கோயில்களும் திருக்கோயில்களில் தீபங்களை ஏற்றுவார்கள். அந்த தீப தரிசனம் மிகவும் சிறப்பானது. சர்வாலய தீபம், எல்லா ஆலயங்களும் தீபம் ஏற்றுவார்கள். சர்வாலய தீபம், அந்த தீபம் ஏற்றுதல் நீங்களும் பங்கு பெறுவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் லவண தானம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்றைய தினத்திலே லவண தானம் செய்வது மிகவும் சிறப்பு. லவணம் என்றால் உப்பு. உப்பு தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக உப்பு தானமாக கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். ஆகவே உப்பு ஏதாவது ஒரு பாக்கெட் அல்லது 2 பாக்கெட் வாங்கி கல் உப்பு வாங்க வேண்டும். கல் உப்பு வாங்கி அதில் வெற்றிலை பாக்கு தட்சணை கொடு வைத்து அருகில் இருக்கின்ற கோயில்களில் இருக்கின்ற மடப்பள்ளியில் கொடுக்க வேண்டும். மடப்பள்ளியில் கொடுத்தால் அதை தினசரி நைவேத்தியத்துக்கு அதை பயன்படுத்துவார்கள். அதன் மூலமாக எல்லோருக்கும், அதாவது அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் நாம் உப்பு இட்ட அந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நாம் செய்த பாவங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிருகசீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் December 9 வெள்ளிக்கிழமை என்று அன்றைய தினம் மிருகசீஷம் நட்சத்திரம் தேவதையான சிவன் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலவித்திலும் நன்மைகளை அடைவார்கள். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி பகல் நேரத்தில் வில்வயிலினால் அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற்று நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அடுத்து மிதுன ராசி. மிருகசீஷம் 3, 4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களை, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சூரியன் சுக்கிரனுடன் இருக்கிறார். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே கார்த்திகை 16 தேதி வரை, கார்த்திகை 17 பிறகு உங்கள் ராசிக்கு 7 இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 16 தேதி வரை, கார்த்திகை 16 வரை உங்களுக்கு கடன் சுமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் குருடைய பார்வை புதனுக்கு இருப்பதனால் சுப பார்வையே இருப்பதனால் சுப செலவுகளே ஆகும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
எதிரிகள் நிறைய இருப்பார்கள், போட்டியாளர்கள் நிறையவே இருப்பார்கள். அந்த போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் குருவுடைய பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படும். திருஷ்டி இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய சூரியன் ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்வது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. இன்டர்வியூக்கு போனால் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. அந்த வெற்றி கார்த்திகை 17ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். கார்த்திகை 16 வரை நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் சிறிது தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்காக உங்கள் நட்சத்திர தேவதையை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரம் கடைசியாக நான் சொல்கிறேன், அதாவது மிதுன ராசியுடைய கடைசி பாகத்தில் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே கடன் கொடுப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. அவசியமாக கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கார்த்திகை 17க்கு பிறகு கொடுக்கலாம். அதற்கு முன்பாக கடன் கொடுத்தால் விரைவில் திரும்ப வராது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது புகான் இருப்பது அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஜீர்ண உறுப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக கால்களிலே வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கன் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அந்த முன்னேற்றம் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருப்பது தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல விருத்தி அடைவார்கள். மேலும் மனைவி பெயரில் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அஷ்டம சனியாக இருக்கிறது. இந்த அஷ்டம சனியாக இருப்பதனால் எந்த காரியத்தை தொட்டாலும் சிறிது தாமதமாகும். ஆனால் சனி ஆட்சி பலத்துடன் இருக்கால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், தோல்வி ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கார்த்திகை 6ஆம் தேதி வரை குரு வக்கரமடைந்து 10ஆம் இடத்திலே இருக்கிறார். கார்த்திகை 7ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்கரம் முடிகிறது. ஆகவே கார்த்திகை 7ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல வெற்றி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. அதுவரை அலைச்சல், கார்த்திகை 6ஆம் தேதி வரை அலைச்சல் இருக்கும். அதன் பிறகு அலைச்சல் தீர்ந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க வேண்டுமானால் கார்த்திகை 7ஆம் தேதிக்கு பிறகு அதற்கான முயற்சிகளை செய்வது மிகவும் சிறப்பானது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களால் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக தனலாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே சயன சுகம் பாதிக்கிறது. தொழில் நிமித்தமாக தூக்கம் குறையும். போட்டியாளர்கள் மூலமாகவும் தூக்கம் குறையும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் டிசம்பர் 9 வெள்ளிக்கிழமை அன்று பகல் நேரத்திலே பகல் 12 மணிக்குள் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி 2 நெய்தீபங்கள் ஏற்றி வெண்பை இல்லாநாள் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த மாதமும் அடுத்த மாதம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 10 சனிக்கிழமை என்று பரசுராம ஜெயந்தி, பரசுராமர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம், அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அன்றைய தினத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த ஸ்ரீ ராமானுஜரையும் பெருமாளையும் வணங்குவதும் மிகவும் சிறப்பானது. என்றால் சனிக்கிழமை திருவாதிரை சேர்ந்திருப்பதனால் திருவாதிரைக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராமானுஜரையும் சனிக்கிழமையாக டிசம்பர் 10ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அமைவதனால் பெருமாளையும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. அப்படி வணங்கும் போது இந்த மாதம் அடுத்த மாதம் 2 நன்றபடியாக அமையும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் டிசம்பர் 11 ஞாயிற்றுக்கிழமை என்று சங்கடர சௌர்த்தி, அன்றைய தினம் சங்கடர சௌர்த்தியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்த பழங்களை வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான வளங்களும் பெறுவார்கள். அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த
கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுமைக்கும் குருவுடைய பார்வையும் இருக்கிறது, சனியுடைய பார்வையும் இருக்கிறது. குருவுடைய பார்வை என்பது தெய்வீக பார்வை, சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வை. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் வெளியில் சொன்னால் அதிலெல்லாம் தடைகள் ஏற்படும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக திருஷ்டி விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், தன லாபத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய புதன் ஐந்தாம் இடத்திலே இருப்பது. அடுத்து கார்த்திகை 17 முதல் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த மாதம் புத்திசாலத்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நாலாம் இடத்திலே கேது பகவான் இருப்பது. கேது பகவான் இருந்து சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள், ரணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக கேது ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிரதி வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. ஐந்தாம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குருடைய பார்வையும் புத்திரஸ்தானத்திற்கு வருகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான கருத்தரிப்பதற்கு ஏற்ற காலமாக அமைந்திருக்கிறது. ஆனால் சனியுடைய பார்வை இருப்பதனால் கருத்தறுத்தால் வெளியிலே சொல்வதை தவிர்க்க வேண்டும். சொன்னால் களைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது. எதிரிகள் கூட உங்களுக்கு பாக்கியத்தையே தருவார்கள். எதிரிகளால் நீங்கள் பாக்கியத்தை அடைவீர்கள். ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட அதிகமாக பேசி உங்களை சிறிது சிரமப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களுடைய ஆலோசனையில் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பெண்ணானால் ஆணுக்கும், ஆணானால் பெண்ணுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருபவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் நிச்சயமாக தெரியும். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுபவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம், நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன், அதாவது வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் என்றால் ஆட்சி பலம், உச்சபலம் என்றும் கூறுவார்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள். பூமி லாபம் இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வியாபாரம் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். விரையாதிபதி புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சுப விரயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: புனர்பூசன் நாலாவது பாதத்திலே பிறந்தவர்கள் டிசம்பர் 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீராமரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. என்றால் ஞாயிறு என்பது சூரியன். சூரிய குலத்தில் அவதாரம் செய்தவர் ஸ்ரீராமர். அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம். அந்த புனர்பூசம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக சேருவது டிசம்பர் 11. அன்றைய தினம் ஸ்ரீராமரை வணங்கினால் பித்ரு தோஷங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தாமதங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 12 திங்கட்கிழமை என்று வீட்டிலே கணபதி ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யலாம். அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பூசம் நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆயிலம் நட்சத்திர பிறந்தவர்கள் டிசம்பர் 13 செவ்வாய்க்கிழமை என்று அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள், உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம், மேலும் எல்லா வகையான முன்னோர்களுக்கான பூஜைகள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அடுத்து சிம்மராசி. மகம் பூரம் உத்திரம் உண்ணாவது பாத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு
நான்காம் இடத்திலே சூரியனிருந்து காசிநாதன் சூரியனிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய புதன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மூன்றாம் இடத்தில் கேது பவான் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நான்காம் இடம் சூரியன் புதன் சுக்கன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு இருந்த உடல் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் நிச்சய வெற்றி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய குரு எட்டாம் இடத்தில் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். ஏழாம் இடத்திற்குரிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகளும் வராது. உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபான் இருப்பது வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தந்தையின் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்கள், போலீஸ் துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாபதியாக புதன் நாலாம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் மூத்த சகோதரனால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் டிசம்பர் 14 புதன்கிழமை என்று சஷ்டி விரதம், அன்றைய சஷ்டிக்கு மந்தா சஷ்டி என்று கூறுவார்கள். மந்தார மலர் கொண்டு அன்றைய தினத்திலே சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது, அல்லது சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யலாம். அதன் மூலமாக இந்த மாதமும் அடுத்த மாதமும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 18 வெள்ளிக்கிழமை என்று முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. பூரம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேருவதனால் அம்பாளை வழிபாடு செய்தால் சகல துறையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து உத்தரம் உன்னதபாதத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 19 சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி பூஜையும் செய்யலாம். ஏனென்றால் அன்றைய தினம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. உத்தரம் நட்சத்திரம் என்பது மகாலட்சுமி ஆராதனை செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் மகாலட்சுமியையும் ஆஞ்சநேயனும் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் சகல விதத்திலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து கன்னிராசி. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்த கன்னிராசி அன்பர்களை, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கார்த்திகை 17 முதல் 4 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கார்த்திகை 16 வரை 1 முதல் 16 தேதி வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 16 தேதிக்கு பிறகு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் தாராள பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் இருக்கும். கார்த்திகை 17 முதல் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடைய பார்வை இருப்பதனால் இளைய சகோதரன் 2 வாகனங்களும் 4 வாகனங்களும் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை நீங்கள் கூறுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4 இடத்திற்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த மாதமே
தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காத்திருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக இந்த மாதத்தின் பின்பகுதியில் கார்த்திகை 17 முதல் எல்லா வகையிலும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைய முடியும். 6 இடம் சுத்தமாக இருந்து 6 5 இடத்தில் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவியால் தன லாபம் காத்திருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முக்கியமாக ஹிருதயத்தில் சிறு இரத்த ஓட்டத்தில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நடைப்பயிற்சி தினசரி மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைய முடியும். ஒரு சிறு பிரச்சனை என்றால் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9 இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் தந்தைக்கும் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒருவருக்கொரு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே கார்த்திகை 16 தேதி வரை பண வசூலில் சிறிது பின்னடைவு ஏற்படும். கார்த்திகை 17 பிறகு தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். நல்ல பண வசூல் இருக்கும். தாராள பணப்புழக்கம் இருக்கும். லாபசாந்தில் குருடைய பார்வையிற்கு தன லாபம் காத்திருக்கிறது. தெய்வ அருளும் காத்திருக்கிறது. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். கன்னிராசிலேயே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசிலேயே பிறந்து உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 19 சனிக்கிழமையன்று லக்ஷ்மி பூஜை ஆஞ்சநேயருக்கான பூஜைகள் செய்ய வேண்டும். மகாலட்சுமிக்கு நெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நல்ல நெய் தீபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த மாதம் அடுத்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமையன்று ஆதித்ய ஹஸ்தம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் சேர்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும் அல்லது அன்றைய தினத்திலே காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக பலவிதமான தோஷங்கள் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 21 திங்கக்கிழமை என்று சோம பிரதோஷம். திங்கக்கிழமை பிரதோஷம் சேர்வது சோம பிரதோஷம். அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அடுத்து துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்கள் சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே, துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிலே கேது பகவான் இருக்கிறார். நல்ல ஞானத்தையும் படிப்பினையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருப்பது தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் செவ்வாய் சுக்கன் பரிவர்த்தனம் என்பது தனலாபம் ஒரு வகையில் இருந்தாலும் அடுத்து செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும். அது குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவினங்களாக இருக்கும். அதன் மூலமாக பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஓரளவு அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே சூரியன் புதன் சுக்கன் இருப்பது எல்லோரும் உங்கள் பேச்சை ஆவலுடன் கேட்பார்கள். அதன்படி செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்குரிய குரு 6 இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இளைய சௌதனுக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்கிறது. 4 இடத்தில் சனி பவன் ஆட்சி பலத்துடன் இருப்பது தாய் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்குரிய சனி பவன் 4 இடத்திலே இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். 6 இடத்தில் குருபவன் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் வயிறு உபாதைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது.
தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த போட்டியிலே நீங்கள் தாராளமாக எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். அதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்பானது, அவசியமானதும் கூட. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுபவான் இருந்து ஏழுக்குடைய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனை மனைவிக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிகவும் சிறப்பானது. எட்டாம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்கள் வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஒன்பதாம் இடத்திற்குரிய புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது தந்தை மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். குடும்பத்திலும் சுபிட்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பத்தாம் இடத்தில் குரு பார்வை இருப்பது தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, கூடவே திருஷ்டியும் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொன்னால் அதிலெல்லாம் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குருவுடைய பார்வையை பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருப்பது தனலாபம் இந்த மாதம் முழுமைக்கும் இருக்கிறது. எல்லா வகையிலும் தனலாபம் காத்திருக்கிறது. முக்கியமாக சகோதர வழியிலும் தந்தை வழியிலும் தனலாபத்தை அடைவீர்கள். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கும் நல்ல யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரையாதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதம் துளாராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துளாராசியிலே பிறந்த சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 21 திங்கட்கிழமை என்று சக்கரத்தாழ வரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக இந்த மாதம் அடுத்த மாதம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 22 செவ்வாய்க்கிழமை அன்று மாத சிவராத்திரி. மாதம் மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யலாம். அல்லது சுவாதி நட்சத்திரத்தின் தேவதை நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை சுவாதி சேர்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து விலக முடியும். மேலும் பிறவி கடன்கள் தோஷங்கள் பாபங்கள் விலகும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 23 புதன்கிழமை என்று லட்சுமி பிரபோதன தினம் சர்வ அமாவாசை. அன்றைய தினம் மகாலட்சுமி தீபத்திலிருந்து வெளிப்படுகின்ற தினமாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் லட்சுமி பூஜை வீட்டில் செய்வது மிகவும் சிறப்பானது. சர்வ அமாவாசை அமாவாசைக்கான விரதம் இருந்து அன்றைய தினம் முன்னோர்களை பூஜை செய்தால் பல விதத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக துளாராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையில் செல்வங்களும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசினை அமைந்திருக்கிறார். ஆக 1-7 பரிவர்த்தனம். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செய்தால் அது நிச்சயமாக நடக்கும். மேலும் இந்த மாதத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். அது வெகு காலம் உங்களுடன் உழைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய குருபகான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. புத்திசாலத்துடன் செயல்பட்டு எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தைரியமாக செயல்களை செய்வீர்கள். அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். நான்காம் இடம் சுத்தமாக இருந்து நாலாம் இடத்திற்குரிய சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது புதிதாக கருப்பு தெரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஆறாம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதியான புதன் உங்கள் ராசிக்கிலேயே இருக்கிறார். ஆகவே
அலைச்சல் காரணமாக சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் குருடைய பார்வை இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10 இடத்திற்குரிய சூழ்நிலை உங்கள் ராசியிலே இருக்கிறார். சுக ஜீவனம், சந்தோஷம் இந்த மாதம் முழுமைக்கும் காத்திருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் காத்திருக்கிறது, முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் கேது பவான் இருக்கிறார். சுப விரயங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாகவும் நீங்கள் சுப விரயத்தை நீங்கள் அடைவீர்கள். அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துளராசியிலே பிறந்து விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 23 புதன்கிழமை என்று அமாவாசைக்கான முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் இருக்கின்ற துர்கையம்மன் காளியம்மன் கோயில்களுக்கு சென்று விட்டு வரலாம். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் அடுத்த மாதம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 24 வியாழக்கிழமை முதல் 11 நாட்கள் நீங்கள் லட்சுமி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 25 வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அல்லது அன்றைய தினம் புளி சாதம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம். அதாவது விநாயகருக்கு பூஜை செய்து புளி சாதம் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம். அதன் மூலமாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெறுவார்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான முன்னேற்றம் சந்தோஷம் அடைவார்கள். அடுத்து தனுசு ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே இருக்கிறார். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்களாக சென்று வழியே சென்று உதவிகளை செய்வீர்கள். அவர்களும் திரும்ப உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கார்த்திகை மாதம் 6 வரை வக்கரகதியிலே இருக்கிறார். அதுவரை சிறிது மனக்குழப்பங்கள் இருக்கும் கார்த்திகை 7 பிறகு வக்கரகதி நீங்கி விடுகிறது. அதன் பிறகு குழப்பங்கள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சனிபவன் ஆட்சிப்படத்துடன் இருக்கிறார். தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்து தருவார்கள். உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ஆட்சிபலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் தைரியமாக செயல்பட்டு எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். 4 இடத்தில் குருபவான் ஆட்சிபலத்துடன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் ராகுபவன் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் செவ்வாய் இருப்பது வக்கரகதியிலே இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலானாலும் அதை சுப செலவாக நீங்கள் மாற்றிவிடுங்கள். கடன் கொடுப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கார்த்திகை 16 வரை இருக்கிறார். ஆகவே கார்த்திகை 16 வரை தொழில்துறையிலும் மனைவி விஷயமாகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்திலும் கார்த்திகை 16 வரை சிறு பின்னடைவு இருக்கும். கார்த்திகை 17 முதல் மனைவின் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9 இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தை மூலமாக செலவினங்கள் நடக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10 இடத்திற்குரிய புதன் விரயஸ்தானத்தில் இருப்பது கார்த்திகை 16 வரை தொழில்துறை விரயங்கள் நிறைய இருக்கும். 17 பிறகு விரயங்கள் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷம் லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். லாபஸ்தானத்தில் கேதுபவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் தனுசு ராசியை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்,
தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 26 சனிக்கிழமை என்று மூலம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். பூராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை என்று மாத சதுர்த்தி. அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகருக்கு நெய்தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பானது. உத்திராடம் உண்ணாதபாத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 28 திங்கக்கிழமை என்று நாக பூஜா பஞ்சமி. அருகில் இருக்கின்ற நாகர் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நாகரை வழிபாடு செய்யலாம் அல்லது பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து விட்டு வரலாம். அதன் மூலமாக நாக தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான சந்தோஷத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பவர்களை, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தோஷங்கள் இல்லாத பெருவாழ் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையில் இருந்த அலைச்சல்கள்லாம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்திற்குரிய தனாதிபதி சனிபான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். பணம் வருவதில் சிறு தாமதங்கள் ஆனாலும் நிச்சயமாக பண வருவாய் உங்களுக்கு காத்திருக்கிறது. தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். இளைய சோதனைகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ராகுபவான் இருப்பது தாய் சிறிது கோபத்துடன் உங்களுடன் இருப்பார்கள். அவருடன் சிறிது சமரசமாக செய்வதே மிகவும் சிறப்பானது. தாய்க்கு உபகாரம் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகள் இந்த மாதம் சிறிது அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 6 இடத்திற்குரிய புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது எதிரிகளால் தன லாபத்தை அடைவீர்கள். எதிரிகள் இல்லாத பெருவாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் நல்ல அன்யோன்யம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 8 சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது எதிரிகளை கூட வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் இந்த மாதம் செய்யுங்கள். நிச்சயமாக தோஷங்கள் விலகி நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் அடைய முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான கலத்திர தோஷ பரிகாரமோ அல்லது தொழில் விருத்திக்காக சுதர்சன ஹோமோ எதை செய்தாலும் இந்த மாதம் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் லாபசந்தில் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்குது. தொழில் விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தொழில்சனத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் இரவு நேர தொழிலை அதாவது நைட் டியூட்டி பார்க்காமல் இருப்பது நல்லது. நைட் டியூட்டி பார்த்தால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது தொழில்துறையில் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் விரைவில் பதவி உயர்வு பெறுவார்கள். அதன் மூலமாக அரியர்ஸ் கிடைக்க பெறுவார்கள். நல்ல தன லாபம் காத்திருக்கிறது. விரையாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த மாதம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 28 திங்கக்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது அருகம்புலினால் அர்ச்சனை செய்யலாம். அதன் மூலமாக தடைகள் எல்லாம் விலகி தொழில்துறையில் நல்ல விருப்பப்படும். திருவோணத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 28 திங்கக்கிழமை என்று சோம சிரவணம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் நவம்பர் 28 திங்கக்கிழமை என்று பகல் 10:29 பிறகு சிரவண நட்சத்திரம் வருகிறது. ஆகவே அன்றைய தினம் மாலை நேரத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கோ அல்லது லட்சுமி ஐக்கியவருக்கோ துளசி மாலை ஏலக்காய மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையில் கூட நீங்கள் புத்திசாலத்துடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை அடைவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள்
நவம்பர் 29 செவ்வாய்க்கிழமை என்று சுப்பிரமணிய சஷ்டி, சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக முன்னேற்றம் அடைவீர்கள். மேலும் அன்றைய தினம் நந்தி பகவானை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நல்ல அந்தஸ்து, புகழ், சந்தோஷம் ஆகியவற்றை அடைவீர்கள். அடுத்து கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த பூரட்டாதி பிறந்த கும்பராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது செலவணங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் இருக்கிற குரு பகவான் பெற்றுத்தருவார். ஆகவே செலவணங்களும் வருமானமும் இந்த மாதம் சரிசமமாக இருக்கும். பெரிதாக மிச்சப்படுத்த முடியாது, ஆனால் செலவன்களுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் குருபான் ஆட்சி படத்துடன் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3 இடத்தில் ராகுபான் இருக்கிறார், தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதனால் இந்த மாதம் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சிறிது கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதாவது ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி ஆனாலும் புதிதாக வாங்கி விடுவது நல்லது. தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்குரிய புதன் 10 இடத்தில் இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். குழந்தைகள் பெயரில் தொழில் செல்வம் நல்ல லாபத்தை அடைவார்கள். 6 இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதனால் ஆரோக்கியம் ஏற்படும். இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்குரிய சூரியன் 10 இடத்தில் இருப்பது மனைவி பெயரில் தொழில் செல்வம் நல்ல லாபத்தை அடைவார்கள். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். 10 இடத்தில் இரு புதன் அஷ்டமாதி 8 புதன் 10 இடத்தில் இருப்பது ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 8 இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது, பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9 இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 10 இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கிறது. லாபாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ஆட்சிய பலத்துடன் இருக்கிறார். தன லாபம் கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் ஏற்கின்ற சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது செலவணங்கள் சுப செலவாகவே இருக்கும். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பராசியிலே பிறந்த அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் நவம்பர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று அரளிப்பூக்களால், சிகப்பு அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. சதயம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் நவம்பர் 30 புதன்கிழமை என்று துர்காஷ்டமி, அன்றைய தினம் துர்காயம்மனையை வழிபாடு செய்யலாம் அல்லது சதயத்திற்கு தேவதையான ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் டிசம்பர் 1 வியாழக்கிழமை என்று லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டிலே செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது லட்சுமி குமரனுடைய படம் இருந்தால் அதற்கு இனிப்பு நைவேத்தியம் செய்து அருகில் இருப்பவர்களுக்கு கொடுத்து அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியை பிறந்தவர்கள் எல்லா வகையான நலன்களும் முன்னேற்றங்களும் சந்தோஷத்தையும் அடைந்து இந்த மாதம் முழுமைக்கும் நல்ல யோகத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து மீனராசி. பூரட்டாது 4 பதம், உத்திரட்டாது ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பவர்களையும் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ராகுபான் இருப்பது பகைப்பட்டு இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களும் கோபங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் சிறு அசௌகரியங்கள் ஏற்படும், அசௌகரியங்கள் இருந்தாலும் சிறிது பொறுத்துக் கொள்வதே நல்லது. 3 இடத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பது சகோதர வழியிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் தைரியமாக செயல்பட்டு எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியே அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4 இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பல வகையிலும் நீங்கள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் குருடைய பார்வை இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள்.
இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு கருத்தெடுப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதமே உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே விருத்தி நன்றாக இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளால் கூட நீங்கள் தன லாபத்தையே அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மனைவியர்கள் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அஷ்டமாதிபதி சுக்கரன் அவரும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை ஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுசனையாகவே நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார். தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது எல்லா வகையிலும் லாபத்தை நீங்கள் அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரையாதிபதி சனி பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பூரட்டாத்து நாலாவது பத்தில் பிறந்தகள் டிசம்பர் 1 வியாழக்கிழமை என்று வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அல்லது லட்சுமி குபேர படம் வைத்து இனிப்பு நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கம் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து விட்டு அதை நீங்கள் சாப்பிடுவது நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் டிசம்பர் 2 வெள்ளிக்கிழமை என்று காமதேனு பூஜை செய்யலாம். அல்லது பசுமாடுக்கு உணவு கொடுங்கள். இந்த மாதம் அடுத்த மாதம் இரண்டும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் டிசம்பர் 3 சனிக்கிழமை என்று ஸ்மார்த கைசிக ஏகாதசி. அன்றைய தினம் கூட ஏகாதசி வருகிறது. ஆகவே அன்றைய தினம் சனிக்கிழமை ஏகாதசி சேர்வதனால் அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலை அணிவித்து 11 தீபங்கள் வைத்து 11 முறை வளம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் பாபங்கள் எது இருந்தாலும் நீங்கி நன்மைகளை பெற முடியும். உங்கள் ஜாதகத்திருந்த எந்த தோஷமும் விலகி நன்மைகளை பெற முடியும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மீனராசிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான முன்னேற்றம் சந்தோஷத்தையும் அடைவார்கள். இவ்வாறாக கார்த்திகை மாதத்திய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.